ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செவிலியர் உலகம் பிறந்த குழந்தைக்கு எப்போதுமே எதிர்ப்பு சக்தி குறைவாக தான் இருக்கும் அதனால் நோய் தொற்றும் எளிதாக பரவும் இதனால தான் குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி உபாதையெல்லாம் உண்டாகுது குழந்தையோட சளியை வெளியேற்றி அதை குணப்படுத்துகிற வரை குழந்தைகளுக்கு அந்த உபாதை இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த நேரத்தில் வளர்ந்த குழந்தையானாலும் கூட நம்ம கை வைத்தியம் செய்யலாம் இதுக்கு சிறப்பான முறையில் கை கொடுக்கறது முருங்கை இலை எண்ணெய் இதை வீட்டிலையே நம்ம தேவைப்படுறப்போ காய்ச்சிக்கலாம் இதை எப்படி செய்கிறது எந்த மாதிரி பயன்படுத்தணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க முருங்கை இலையை காம்புகள் எல்லாம் நீக்கிட்டு வெறும் இலையாக எடுத்து சுத்தம் பண்ணி சின்ன கைப்பிடி அளவு எடுத்துக்கணும் சுத்தமான தேங்காய் எண்ணெயை ஒரு கரண்டி எடுத்து லேசாக சூடு பண்ணி அதில் இந்த முருங்கை இலைகளையும் சேர்த்து அது பொறிக்கிற பதம் வந்ததும் அடுப்பை அணைச்சிட்டு அதை இறக்கி எண்ணெயை ஆற விட்டுறணும் இது ஆறினதும் ஒரு மெல்லிய வெள்ளை துணியில் வடிகட்டி கண்ணாடி பாட்டிலில் இந்த எண்ணெயை ஊற்றி வைக்கணும் இந்த எண்ணெயை விரலில் தொட்டு குழந்தையோட தலைப்பகுதியில் லேசாக தொட்டு தேய்க்கலாம் அதே போல் குழந்தையோட நெஞ்சு பகுதியிலையும் இடுப்போட பக்கவாட்டிலையும் தேய்க்கணும் அதிக அளவு எண்ணெய் தேய்க்க வேணாம் ஒரு துளியை மட்டும் விரல்களோட முனையில் நல்லா தடவிட்டு மென்மையாக குழந்தைகளுக்கு தேய்ச்சி விடணும் தினமும் ரெண்டு அல்லது மூணு முறை இதை செய்யலாம் எண்ணெயை மசாஜ் போல் தேய்ச்சா போதும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தையாக திட ஆகாரம் எடுத்துக்கிற குழந்தையாக இருந்தாங்கன்னா முருங்கைக்கீரையை காம்பை எடுத்துட்டு வேக வச்சு வடிகட்டி அதை ரசமாக்கி கொடுக்கலாம் முருங்கைக்கீரை எண்ணற்ற சத்துக்களை கொண்டது இதில் அமினோ அமிலங்களும் இரும்பு சத்தும் நிரம்பி இருக்குது இந்த இலையை பொடி பண்ணி குழந்தைகளுக்கு உணவில் கொடுக்கலாம் ஒரு வயசுக்கு பிறகு குழந்தைகளுக்கு இந்த இலையை பொடி பண்ணி உணவில் கலந்து கொடுத்தா இரத்த சோகை வராமல் தடுக்கலாம் உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது கொடுக்கும் இந்த கீரையை எண்ணெயில் போட்டு காய்ச்சி பயன்படுத்துறது மூலமாக ஆஸ்துமா மார்பு சளி வறட்டு இருமல் இது மாதிரி பிரச்சனையையும் போக்கும் முருங்கை இலையில் இருக்கிற பாக்டீரியா பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் சருமத்தில் உண்டாகக்கூடிய தொற்றுகள் பாக்டீரியாவினால் உண்டாகிற பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு இது உதவி செய்கிறதுனால பிறந்த குழந்தையோட சருமத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது இந்த எண்ணெய் தடவின பிறகு குழந்தையோட நெஞ்சு சளி கரைஞ்சு குழந்தையோட மலத்தின் மூலமாக வெளியேறத நீங்களே பார்க்கலாம் பிறந்த குழந்தைக்கு ஒரு மாதம் கடந்த பிறகு சளி பிடிச்சதுன்னா இந்த முருங்கை இலை எண்ணெயை பயன்படுத்தலாம் முதல்ல ஒரு வேளை மட்டும் பயன்படுத்தணும் முடிஞ்ச வர எந்த விதமான பாதிப்பும் இதில் இருக்காது இருந்தாலும் அதை ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பிறகு இல்லாமல் நீங்கள் பயன்படுத்தலாம் பிறகு ஒரு நாளுக்கு ரெண்டு வேலைன்னு குழந்தையோட சருமத்தில் இதை தடவலாம் எப்போல்லாம் குழந்தைக்கு சளி பிரச்சனை வருதோ அப்போ மட்டும் இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தலாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது குழந்தைக்கு விரல்களால் தொட்டு ரெண்டு துளி அளவு மட்டுமே பயன்படுத்தணும் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ